இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆப்பிள் புதுசா லான்ச் பண்ணிருக்க ஐபோன் SE 2 மாடல் பத்தி தான். ரொம்ப நாளா ஆப்பிள் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு போன் தான் இந்த ஐபோன் SE 2 இல்லைன்னா SE 2020 எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த போன் மொத்தம் மூணு வேரியன்ட்ல வருதுங்க, 64 GB, 128 GB அண்ட் 256 GB, 3 GB ரேம் சப்போர்ட். அண்ட் கலரை பொறுத்த வரைக்கும் 3 கலர்ஸ்ல கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க, பிளாக், ஒயிட் அண்ட் ப்ராடக்ட் ரெட். நம்மளோட ஃபேவரட் வந்து எப்பயுமே ரெட்டு தாங்க, ஏன்னா அதோட லுக் அண்ட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர கிராண்டியராக இருக்கும். சார் என்னடா உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. இங்கே அதை மென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் இருக்குங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் ரெட்டை வந்து சேல் பண்ணி அதுலேருந்து வர மொத்த பணத்தையுமே ஆப்பிள் நிறுவனம் வந்து 100% அப்படியே ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் வந்து HIV அண்ட் எய்ட்ஸ் தடுப்பு பணிகளுக்கு வந்து நிதியாக கொடுத்துட்றாங்க. இது உண்மையிலேயே வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்த்தோம் அப்படின்னா 4.7 inch retina HD display கொடுத்துருக்காங்க. இது iPhone 8ல இருந்து அதே சைஸ் தான். இது மல்டி டச் டிஸ்பிளே வித் IPS டெக்னாலஜிங்க. ஆமாங்க, இது வந்து LCD டிஸ்பிளே தான், OLED டிஸ்பிளே கிடையாது. பிக்சல் ரெசல்யூஷன்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஐபோன் 8ல இருந்து அதே 326 ppi தான். இதை தவிர வந்து அடிஷனலாக வந்து இந்த மாடலில் ஆப்டிக் டச் இருக்கு, லைக் 3D டச் மாதிரி. ஸோ இப்போ இந்த மொபைல் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன், இந்த டார்ச் லைட் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணலாம். அதுக்கு மேலே ஹாப்டிக் டச்னா நீங்கள் ஹோல்ட் பண்ண மாதிரி ஒரு டச் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகுது, அதுதான் வந்து ஹாப்டிக் டச்சு. இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஹோலோஃபோபிக் கோட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ரெசிஸ்டன்ஸ், அது வந்து இதில் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து மொபைலோட சைஸ் அண்ட் லுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 8 தான் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுது. ஆனால் அதோட வந்து அட்வான்ஸாக சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஐஃபோன் SE 2 இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத வந்து ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 8ல வந்து A11 பயானிக் சிப் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இந்த மொபைலில் A13 சிப் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் இதுதாங்க லேட்டஸ்ட்டாக சிப்பு. ஸோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருந்த ஆப்பிள் 11 அண்ட் 11 ப்ரோ எல்லாத்தையுமே வந்து A13 பயானிக் சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் சிப்பும் இதுதான். ஸோ இதில் வந்து கேமிங் ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த சிப் வந்து AR அப்படின்னு சொல்கிற ஆகமெண்டட் ரியாலிட்டி சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ஆகமெண்டட் ரியாலிட்டி டெக்னாலஜி பேஸ் பண்ணி வந்தது தான் வந்து போக்கிமென் கோ அப்படின்ற கேம் தான். ஸோ நம்ம ஃபோனோட வெயிட்டு எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 148 grams வருது. இது வந்து ஸ்பிளாஷ் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட வருது. IP67 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டெப்த்து வந்து 1 meter அப் டு 30 minutes அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 12 megapixel மெயின் வைட் சிங்கிள் கேமரா தான், 1.8 டெம்பரேச்சரில் வருது, வேறு எந்த அடிஷனல் சென்சாரும் கிடையாது, சிங்கிள் கேமரா தான். அப் டு 4K வீடியோ ரெக்கார்டிங் வரைக்கும் வந்து பண்ணிக்கலாம், நல்ல குவாலிட்டி ரெக்கார்டிங். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 7 megapixel கேமரா வித் 2.2 அப்பர்ச்சரோடு வருது. இதில் வந்து அப் டு 1080 HD வீடியோ ரெக்கார்டிங் வரைக்கும் பண்ணிக்கலாம். கேமராவில் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி அப்டேட்டும் கிடையாது. ஸோ அஸ் யூஷுவல் வந்து ஐஃபோன் 8 எப்படி இருக்கோ அதே ஃபீச்சர்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு சப்போர்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டியூவல் சிம் சப்போர்ட் பண்ணும், ஒன்று நானோ சிம் இன்னொன்று இ சிம் சப்போர்ட் இருக்கு. ஸோ ரெண்டு சிம் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து சோஃபார் ஏர்டெல் அண்ட் ஜியோ இந்த ரெண்டு நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மட்டும் தான் வந்து இசிஎம்க்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இசிஎம் சப்போர்ட் வேணும்னா இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இசிஎம் சப்போர்ட் கேட்டுக்கலாம். இந்த ஃபோனில் வந்து டச் ஐடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஹோம் பட்டன்லேயும் வந்து பில்டின் ஆகிருக்கு, பட் ஃபேஸ் ஐடி வந்து இல்லாதது ஒரு சின்ன ட்ராபேக் தான். பவர் அண்ட் சார்ஜிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 8ஓட சேம் பேட்டரி லைஃப் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து இதில் வந்து வயர்லெஸ் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன், நீங்கள் 18 watt அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற பவர் அடாப்டரில் சார்ஜ் போடும்போது வந்து 50% ஆஃப் சார்ஜ் வந்து 30 minutes ஏறிடும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து பேக்கோட வந்து நம்மளுக்கு 5 watt சார்ஜர் மட்டும்தான் வருது. ஸோ இன்கேஸ் வந்து வயர்லெஸ் சார்ஜர் இல்லை வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 watts சார்ஜர் அப்படிங்கிறது நம்ம தனியாக தான் வாங்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஹெட்ஃபோன்ஸ் 3.5 inch ஜாக் வந்து சப்போர்ட் கிடையாது, அது ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதில் வந்து ஏர்பாட்ஸ் வித் லைட்னிங் கனெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 42,500 ஃபார் 64 GB வேரியன்ட், 128 GB வேரியன்ட் வந்து 47,800 கிடைக்கும், தென் வந்து 256 GB வந்து 58,300 கோட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ரைஸஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம்.
ஆனால் வந்து யூஎஸில் லான்ச் பண்ண ப்ரைஸை விட இந்தியாவில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருந்தாலும் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற யூசர்ஸாக வந்து கண்டிப்பாக இந்த ஐஃபோன் SE 2 வந்து டெஃபினட்டாக வந்து தன் பக்கம் கொண்டதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லைங்க. இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். வேற ஒரு நாள் டெக் அப்டேட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இது போல் பல அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.